வெல்கம் டு பவிஸ் ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தீபாவளி முடிஞ்சு எல்லோரும் ரொம்ப நிறைய குக் பண்ணியிருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸை வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபில் நான் எப்படி என்னுடைய க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும்பொழுது ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன இடத்துல எல்லாத்தையும் நம்ம எடுக்கிற மாதிரி வைக்கிறது, நீட்டாக வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இப்போ லிமிட்டடாக ஸ்பேஸ் இருக்குது, சின்ன கிச்சன் இருக்குது, ஆனால் அதில் எல்லாமே நம்ம வைக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நிஜமாகவே வந்து நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் ஒரு டின்னர் செட்டு வச்சுருக்கேன், ஃபுல் டின்னர் செட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக கலெக்ட் பண்ணக்கூடிய திங்ஸ், இப்போ கிளாஸு, இந்த மாதிரி பவுலு, அப்புறம் குட்டி குட்டியாக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் நான் வந்து இந்த ஒரே ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும், எல்லாமே நல்ல வசதியாக இருக்கும்ன்றதுனால நான் இதை இங்கே வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நான் வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முதல்ல வந்து மூணு விஷயம் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஆர்கனைஸ்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் எல்லா திங்ஸுமே. இப்போ வந்து எல்லாமே முன்னாடி நான் ட்ரேயில் வச்சுருந்தேன், அப்போ எடுக்கும்பொழுது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சு மறுபடியும் அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சு எங்கே என்ன இருக்குன்னு பாதி விஷயம் நான் யூஸ் பண்ணாமையே வச்சுட்டேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு எதுனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் வாங்குகிறோம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து இப்போ அதுக்காக கெஸ்ட் வரணும் இல்லைனா அதுக்காக ஒரு இது பண்ணணுன்றது கிடையாது. நம்ம வீக்கெண்டில் நம்ம வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்மளே யூஸ் பண்ணலாம், ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி எதனாலும் பண்ணலாம். அது நம்மளோட இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஸ்பேஸும் கீழே இருக்கிற ஸ்பேஸும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செட்டில் வந்த கிளாஸஸ் இது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து ரேண்டமாக கலெக்ட் பண்ணது, நம்ம போகும்போது என்னென்னலாம் பிடிச்சிருக்குன்னு வாங்குகிறோமோ அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ண திங்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா பவுலு, இது வந்து சூப்பு, நூடுல்ஸு, பசங்க சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பவுல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவிஸ் ஹோம் குக்கிங் இந்த சேனலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் பவுலு, பெரிய கிளாஸ் பவுலோட சின்ன சின்ன செட்டாக வரும், அதனுடைய இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன் நான். அது வந்து ஒரு ஆயில் ஜார் மாதிரி, அதை நான் யூஸ் பண்ணலை அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்போடைய சாசஸ். இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன், ஆஃபரில் தான் வாங்கினேன், பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வெறும் ரெண்டு கப்பு அந்த மாதிரி வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கப்பு பிடிக்கும், அதனால் அடிக்கடி போகும்போதெல்லாம் என்னென்ன நல்லாயிருக்கோ எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து வாங்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு, இது டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து வாங்கினது. இதெல்லாம் டூர் போகும்போது நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னுட்டு இந்த கப்ஸ் எல்லாம் வாங்குறது. இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் வந்து எனக்கு தேவையான லிமிட்டட் மாத்திரம்தான் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் இப்போ எதையும் வாங்குறதில்லை. பின்னாடி இருக்கிறது வந்து இந்த பாப்சிக்கல்ஸு, அது வந்து பசங்களுக்கு ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன், இல்லைனா அவங்க வந்து டாய் மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க அதை, அதனால் நான் அதை பின்னாடி வச்சுருக்கேன். அதுவும் நீட்டாக இருக்குது அப்படி. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை நான் எடுத்துக்காமிக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டின்னர் செட்டோடைய எல்லாமே, அந்த டீ கப்பு, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஜூஸ் கிளாஸஸ்ஸு, அதெல்லாம் டின்னர் செட்டு சேர்ந்தது கிடையாது. இது எல்லாமே ரேண்டமாக கலெக்ட் பண்ண திங்ஸு, அது எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். இதனால் என்னென்னா நான் எல்லா கிளாஸஸ் எல்லாமே தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இந்த டின்னர் செட்டுடைய இந்த கிளாஸ் வந்து நான் வந்து டெய்லி டீக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணாத மற்றம் தான் இங்கே வச்சுருக்கேன், மீதியெல்லாம் நான் கீழே வச்சுருக்கேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து இந்த ஆர்கனைசர் கிடையாது, இது இது வந்து நம்ம அவனில் வர்றது, இது எல்லாருக்கும் தெரியும். இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் இப்படி இது இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செட்டுடைய பிளேட்டு, இது வந்து அதனோட மீடியம் சைஸ் வந்து பவுல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, வசதியாக இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து இது மூணுமே வந்து நம்ம பவிஸ் ஹோம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், நம்ம சர்வ் பண்ணி காமிக்கிறதுக்கான அந்த ஐட்டம்ஸ் இது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல், இது மூணுமே வந்து மிக்சிங் பவுல். இது இது கிளாஸு, செராமிக்கு, அப்புறம் இது மெல்லமே வேறு, அந்த மாதிரி பவுல்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த டின்னர் செட்டுடைய சின்ன சின்ன பிளேட்ஸ், இது மூணுமே வந்து ரேண்டமாக கலெக்ட் பண்ண திங்ஸ் இது. இது எதுவுமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போய் பார்க்கும்பொழுது வாங்கினது. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வேணும்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த பிளேட்ஸ் வந்து எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸு, அது இங்கே வச்சுருக்கேன், இடம் இல்லை அப்படின்ட்டு. அடுத்து வந்து இது வந்து சூப் கிளாஸஸ் எல்லாம், சூப் பவுல்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சூப் ஸ்பூன் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பழைய கப்பு, யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அது வந்து நல்லாவும் இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கு இதுக்கு யூஸ் ஆச்சு, அதனால் இந்த ஸ்பூன் எல்லாம் போட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவல் பிளேட்டு, அந்த செட்டில் வரக்கூடிய ஓவல் பிளேட்டு, அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன பிளேட்டு. இது எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன ரேண்டமாக கலெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் போவோம் இல்லையா, ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வாங்கினது தான். இது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த இந்த கப்போட சாசஸ். இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டீ கப்போடைய சாசர் எல்லாமே வச்சுருக்கேன். அது இல்லாமல் மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கக்கூடிய இந்த மாதிரி பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இது வந்து டின்னர் செட்டில் வரக்கூடிய அந்த பவுலு, அதோடைய அடுத்த சைஸ் பவுல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக கலெக்ட் பண்ணது, போகும்போது பிடிக்கும்போது ஏதாவது ஆஃபரில் இருக்கும்பொழுது வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். அந்த மாதிரி தான் நான் இதை வந்து வாங்கினேன். ஒரு 6 pieces வந்து 10 dirhams என்னவோ இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதை நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே தான் அது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அழகாக போய் வச்சாச்சு, ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து இந்த வாழையில் பிளாஸ்டிக் பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேட் தான். ஸோ இதுதான் என்னுடைய டோட்டல் ஆர்கனைசிங். ஸோ எனக்கு வந்து எடுக்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. போதும், இதுக்கு மேலே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து வைக்க வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டு நான் எதுவும் இப்போ வாங்கறது இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னுடைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பவிஸ் ஹோம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இது. இது எல்லாமே எனக்கு சின்ன சின்னதாக வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் அங்கங்கே போகும்போது எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் அப்படி அப்படியே வாங்கிடுவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 2 dirhams 3 dirhams செட்டு வந்து 5 dirhams இல்லை 10 dirhams அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருக்கிறது பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் செட். இது வந்து எங்கே வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் வந்து இது இது நாலுமே வந்துட்டு ஒரு செட்டாக இருந்தது. அதனால் எனக்கு இது வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் பேன் மாதிரி இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஐட்டம் வந்து மறுபடியும் போகும்போது மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக ஹேண்டியாக அழகாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 bowls. ஸோ இது வந்து ஆப்பிள் ஷேப்பு, இது வந்து ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு 2 bowls. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு பவுலு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ் பவுல் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் ஓவல் ஷேப்பில், அந்த மாதிரி சைஸில். அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட்டி பவுல் மாதிரி, இது வந்து லீஃப் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ஷேப் ஷேப்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய வெயிட் இருக்காது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்த உடனே வாங்கிடுவேன். ஆனால் பார்த்தா அழகாக இருக்குது அப்படின்னு நான் மாத்திரம்தான் வாங்குவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் இது வந்து பழசாயிரும் இல்லை உடஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம வேறு மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து என்னுடைய வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். மீதி எல்லாமே நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே தான். அது வந்து நம்ம வந்து தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூசேஜ் கிடையாது. அதனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ட்ரே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப கச்ச கச்சன்னு ஆயிடுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்குது, எடுக்கவும் வசதியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய இந்த ஆர்கனைசிங்கில் எல்லா ஸ்பேஸையும் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி நான் யூஸ் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில், உங்கள் கிச்சனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற ஆர்கனைசர் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவில் உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி, பிடிச்ச மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, தேங்க்யூ. கிரே.